வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ். பார்த்தீங்கன்னா டே 20. இன்னைக்கு டைம் இப்போ என்னன்னா 4:27 ஆகுது. ஸோ 20 டேஸை நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டோம். இன்னும் 10 நாள் தான். அந்த 10 நாள் முடியறதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வீடியோ வரும்போது நான் ட்ரெயினில் போயின்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். இந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை மாற்றும். இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்றதெல்லாம் உங்களை ஒன்றொன்றா கேட்டு மாற்றணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவே போய் சேர்றதில்லை. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் எல்லாம் யாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலக்ட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் வீடியோ இவன் போடுறான்றது தெரியல அவங்களுக்கு. நீங்களும் அதை பண்ணாமல் இருந்தால் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தும் வீடியோ அவங்களுக்கு போய் சேரலன்னா என்ன யூஸ் சொல்லுங்கள். Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off or get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south, I'll be spreading out, call it what I'm... So now, பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 20 நாளாக இருக்கட்டும், வரப்போகிற 10 நாளாக இருக்கட்டும், 30 நாளுமே நான் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பர் பாடியை மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த மேல் பீஸை மட்டும்தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேனே தவிர காலை எதுவுமே பண்ணல. இங்கே காலை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மேலே மட்டும்தான் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் 30 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், எப்படி இருந்துச்சுன்றது எல்லாமே, எனக்கு எதாவது யூஸ் ஆச்சா இல்லையான்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கடைசி நாள் ஒரு வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. அதில் நான் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ நான் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேங்க. அங்கே கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த நதி சைடு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் தான் போனேன். நேற்று அளவுக்கு எல்லாம் போகல. நேற்று அப்படியே நடந்து போகிறோன்னு அப்படியே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டோமேனு அப்படியே அங்கே நதிக்கிட்ட போயிட்டேன். இங்கே ஒரு 2 தெரு தாண்டினா தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நதி இருக்குது. ஸோ நான் தனியாக ஒரு வீடியோ வேணால் எடுக்கிறேன். கரெக்டாக காலைல எழுந்து போய் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் சன்ரைஸ் பார்க்கலாம். செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் நான், இந்த ஒர்க் அவுட் வீடியோ இல்லாமல் அதை பார்க்க போனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேற்று போனேன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம சீக்கிரமே நாளைக்கு இல்லை நாள் நினைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிடலாம் நம்ம. ஸோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையா, ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா வீடியோக்கு என்ன ஆகும்னா இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாம் கூட என் வீடியோ பார்த்தீங்கன்னா போய் சேரும், ஹெல்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ பார்த்துட்டு. அவ்வளோதாங்க, பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.